ஹாய் கைஸ், இது உங்கள் நாலேஜ் ஆன். இதில் நாங்கள் புதுசாக ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கேஓ பைட்ஸ். இதில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்ட்வேர் வரைக்கும் இருக்க எல்லா டெக் நியூஸை பற்றி பார்க்க போகிறீங்க. வாங்க இன்றைக்கான பைட்ஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட் பைட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் ட்ரைவ் ஸ்டோரேஜ். கூகுள் ட்ரைவ் ஸ்டோரேஜை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ எதை பற்றி சொல்ல போகிற நீங்கள் கேட்கலாம். இந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு மெயில் வந்திருக்கோம், உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னு. கூகுள் டிரைவில் வந்து மினிமம் ஸ்டோரேஜ் வந்து 15 GB. அதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா 100 rupees கட்டி 200 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம். ஆமாம், உண்மையிலே அதிகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கு போட்டியாக இந்தியாவிலேயே ஒன்று டிஜி பாக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஜி பாக்ஸோட மினிமம் ஸ்டோரேஜே 20 GB இருக்குது. இதோட மேக்ஸிமம் நம்ம 30 rupees கட்டினா 2 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் தராங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் பைட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரீஸ். சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரீஸில் வந்து S21 அப்புறம் S21 Plus ரெண்டு ஃபோன் வரப்போகுது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ லீக் ஆயிருக்கு. அதோட டிஸ்பிளே வந்து 6.3 inch. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ட்ரிபிள் கேமரா, 12x64 MP. அதோட பேட்டரி ஸ்டோரேஜை பற்றி பார்த்தீங்கன்னா 4000 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அட்வான்ஸான குவாட்காம் ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, S21 வந்து 94 and above இருக்கலாம். அதே மாதிரி S21 Plus வந்து 1 lakh and above இருக்கலாம். இதில் என்ன ட்ராபேக்னா, சாம்சங்கோட எம் சீரீஸ்லேயே வந்து ப்ரைஸும் கம்மியாக, அவங்களோட பேட்டரி எம்ஏஹெச்சும் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த S21 பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் பேட்டரி எம்ஏஹெச் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்என்எல் ஃபைபர் ஆப்டிக் பிளான். பிஎஸ்என்எல் அவங்களோட ஃபைபர் ஆப்டிக்கை வந்து அக்டோபரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் அவங்களோட பிளான்ஸ் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் ஸ்டார்டிங் வந்து 450 to 17,000 வரைக்கும் போகுது. இதில் வந்து 779 மட்டும், அதுலேருந்து எல்லா பிளான்ஸ்க்கும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ஸை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வீடியோ போடணும். அது உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பைட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹுவாய் மேட் 40 Pro Plus. இவங்க வந்து டிஎக்ஸோ ஸ்மார்ட் ஃபோன் கேமரா டெஸ்டிங்கில் இவங்களோட ஸ்கோர் வந்து 139 இருக்குது. அதோட ஜியோமி MI 10 Ultra ஸ்கோர் வந்து 133 இருக்குது. ஆப்பிள் ஐஃபோன் 12 Pro Max ஸ்கோர் வந்து 130 இருக்குது. இதே மாதிரி உங்கள் கேமராவோட ஸ்கோர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பைட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜியோமி MI 10 Ultra. இந்த ஃபோனோட லான்ச்சிங் டேட் இந்தியாவில் வந்து January 5 சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.67 inch. அதோட இதோட ப்ராசஸர் குவாட்காம் ஸ்னாப் ட்ராகன் 750G சொல்லியிருக்காங்க. இதோட கேமரா வந்து குவாட்காம் செட்டப். இதில் வந்து 108 ப்ரைமரி கேமரா இருக்குது. அது இல்லாமல் 228 MP, 3 அடிஷ்னல் கேமராஸும் கொடுத்துருக்காங்க. இது இதோட பேட்டரி எம்ஏஹெச் வந்து 4820 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா எம்ஐ சைட்டை ரெஃபர் பண்ணிக்கு. இந்த வீடியோவில் போக சொன்ன டெக் பைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டெக் பைட்ஸ் நிறைய கொடுக்குறோம். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.